வெல்கம் டு சுடு தனி. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். பொட்டுக்கடலை உருண்டை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இத பொட்டுக்கடலை லட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குயிக்காக வரும் மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம முந்திரி வறுத்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து வரும்போது இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த டிஷ்ல இந்த ரோஸ்ட் பண்ண முந்திரி ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரிலாம் ரெடியா இருக்கு. இந்த நெய்யை நம்ம அப்படியே சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ முந்திரி ரெடியா இருக்கு. இதை நான் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கிறேன். இதை தான் நம்ம மாவுல சேர்க்க போறோம். இந்த மாதிரி முன்னாடியே இதை கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் ஒரு கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதோட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க முந்திரியும் சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதை உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம சூடான நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நெய்யை சூட வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் சூடாக இருக்கனால கை வச்சிங்கன்னா கை ரொம்ப சுற்றும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் கை சூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஈரப்பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை பிடிக்க வரும். இந்த மாதிரி கடைசியாக சூடான நெய் சேர்க்கறதுக்கான காரணம் உங்களுக்கு நிறைய நெய் சேராது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டாமல் இருக்கும். பாருங்க அழகாக ஷேப்ஸ் வந்துருச்சு. நம்ம முந்திரி சேர்த்துருக்கனால சாப்பிடும் போது அப்படியே அந்த முந்திரி கடிப்படும். அது சூப்பராக இருக்கும். இதோட சாப்பிட கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் உருண்டை உருட்டிக்கிறேன். நம்மளோட பொட்டுக்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அதிகமாக ரெசிபிஸ் தேடிட்டுருப்போம். ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.